இன்று விடியற் காலை நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணாவோடு தொடர்ந்து அரசியலில் பயணித்தவர். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு வலுவான இயக்கமாக வருவதற்கு மிகவும் உழைத்த ஒரு தலைவர் திரு அன்பழகனார் அவர்கள். குறிப்பாக அவர் பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறார். முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞரோடு அவருக்கு நட்பு ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து இருவரும் தங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒன்றாக பயணித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்கு சிறப்பான பணியாற்றிய ஒரு தலைவர் பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள். மிகவும் எளிமையானவர், இனிமையானவர், எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மை கொண்டவர். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக டாக்டர் கலைஞருக்கு பிறகு விளங்கிய ஒரு தலைவர். அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற சமயத்தில் சட்டமன்றத்தில் இவர் சிறப்பான முறையில் தன்னுடைய வாதத்தை டாக்டர் கலைஞரோடு இணைந்து தன்னுடைய உரையை ஆற்றிய ஒரு பெருமை அவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தோல்வியுற்றாலும் கூட துவளாது டாக்டர் கலைஞரோடு தோள் கொடுத்து அந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற ஒரு தலைவராக அவர் இருந்து வந்தார். டாக்டர் கலைஞருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், இணைபிரியாத ஒரு நண்பர். அது மட்டுமல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கட்சியினுடைய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அவர் 98வது வயதில் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய எளிமையான வாழ்க்கை, அவருடைய கொள்கை பிடிப்பு, அவருக்கு மக்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம், இப்பொழுது பல்லாயிரக்கணக்கானோர் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து கட்சி தலைவர்களும் அவருக்கு மரியாதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைவின் போது அவர் மனம் தளர்ந்து நோய்வாய்ப்பட்டவர் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய டாக்டர் கலைஞருடைய இழப்பு அவருக்கு பேரிழப்பு. இப்பொழுது மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு அவரோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வியூகம் வகுத்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கு ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து தமிழகத்தில் அரசியல் பயணம் செய்த ஒரு தலைவர். அவரை நாம் எல்லாம் பிரிந்து வாடுகிறோம். கடந்த வாரம் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபொழுது அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து அவர் மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் போது நான் போய் பார்த்திருந்தேன். அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அவர் நலம் பெற வேண்டும் என்று நான் வேண்டினேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.